ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் முடியை வந்து நிரந்தரமா வந்து மறைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான். இதை அப்ளை பண்றப்ப நீங்க ஒரு தடவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே அதை கண்டிப்பா நமக்கு நிரந்தரமா நீக்கி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எத்தனை நாள் தடவணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஒரு ஹாஃப் தக்காளி தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முடியை வந்து நிரந்தரமாக மறைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். தக்காளியை வந்து நம்ம அப்பிள் முடி மேலே அப்ளை பண்ணுறப்ப முடியை வந்து நிரந்தரமாக நீக்கி அந்த இடத்துல ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அப்பிள் முடி நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய க்ரீம் இதெல்லாம் தரும், அது வலியோடு தான் கண்டிப்பாக வரும். தக்காளியை நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வலியே இல்லாமல் அதுவும் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையானது அப்படின்னே சொல்லலாம் இந்த தக்காளியை வந்து. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காளியை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் அரிசி மாவுலாம் எடுத்துக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். வலியே இல்லாமல் முடியை நீக்கி ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிளீனான பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆல்ரெடி நான் அந்தளவு எடுத்துருக்கேன், அதனால் 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியோட ஜூஸையும் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் தக்காளி கரெக்டாக அந்தளவு தான் இருக்கும். அதே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்குள்ள தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணா தேன் தான் ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 சொட்டுக்கு மட்டும் தேன் ரொம்ப ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4 சொட்டுக்கு மட்டும் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்குள் முடி மேலே அப்ளை பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த முடியையும் நீக்கி நமக்கு கருமைகள் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ என்ன தான் நம்ம தக்காளி மஞ்சத்துக்குலாம் நம்ம தடவுனாலும் நமக்கு வந்து லைட்டாக அந்த எரிச்சல் வந்து ஏற்படும். அந்த எரிச்சலை வந்து கட்டுப்படுத்தி அப்பிள் முடியை வந்து நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 4 சொட்டுக்கு இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அக்குள் முடி மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த தண்ணியோட சேர்த்து அந்த அக்குள் முடியும் கண்டிப்பாக கரைஞ்சிரும். வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்குள் முடி வந்து நிரந்தரமாக வந்து ஏற்படவே ஏற்படாது. அதை வந்து மறைய வச்சு கண்டிப்பாக அந்த கருமைகளையும் நீக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறப்பவே இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.